நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்மளோட மொபைல் ஃபோனில் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட இந்தியன் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன் இண்டு பே அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதை எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட எம்பினை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ணியிருக்கிறேன். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம் பாஸ்புக் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட மை அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட் ஆப்ஷன் டு செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு இந்தியன் பேங்க்குக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு பேங்க், அதாவது எஸ்பிஐ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இல்லை கேவிபி பேங்க், அப்படி வேறு ஏதாவது ஒரு பேங்க்குக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐஓபி பேங்க்குக்கு இந்தியன் பேங்க்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரியான பேஜ் தான் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டை உங்களோட மொபைல் பேங்கிங்லேயோ இல்லை நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கணும். அப்படி சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனில், அதாவது ஐஎம்பிஎஸ்ஸில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகும். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணதும் நீங்கள் எத்தனை பேரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 ருபீஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ரிமார்க், அதாவது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இல்லை ஏதாவது மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட நேமை கூட நீங்கள் என்டர் பண்ணணும் பண்ணிக்கலாம். நான் என்னோடய நேமை என்டர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக உங்களோட ட்ரான்சாக்ஷன் பின், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பின் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பின் நம்பரை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு இப்போது சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு ரிமார்க் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. மற்ற மொபைல் பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற பேங்கோட மொபைல் பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவே ஆகாது, டைரெக்டாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனால் இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூராக இருக்கும். மற்ற பேங்கை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் பேங்கிங்கிலேருந்து இன்னொருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஓடிபியுமே தேவையில்லை, ஓடிபியும் வராது, நீங்கள் ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியன் பேங்கை பொறுத்த வரையிலையும் நீங்கள் வந்துட்டு இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுத்தாங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணாத வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் சார்ஜபிள் ஆகாது, மணி ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது. இப்போ நான் என்னோடய ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணியாச்சு. இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்படி நீங்கள் வந்துட்டு இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறது அபவ் 10 மினிட்ஸ்க்கு பிறகு நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் அவுட் ஆயிரும். அப்போ வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஈஸியாகவே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இந்தியன் பேங்க்குக்கும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதர் பேங்க்குக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து சார்ஜபிள் ஆகும். அதாவது 1000 ரூபீஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 2 ரூபீஸ் 2.50 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜபிள் ஆகும். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சார்ஜபிள் வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் வந்துட்டு சேம் இந்தியன் பேங்க் இல்லை வேறு ஒரு பிரான்ச்சு இந்தியன் பேங்க்குக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாகவே ஃப்ரீ தான். நீங்கள் எப்போ வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மற்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் பேங்க் அதாவது ஐஎம்பிஎஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஈஸியாகவே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.